வெல்கம் டு ஷால்னி ஸ்ரீத கிச்சன் இன்னைக்கு ஈவினிங் டைமுக்கு ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் டீயோட சேர்த்தி சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி முட்டை கரம் தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே ஒரு பவுலில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து முதல்ல முட்டையை வேக போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வச்சுருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒருத்தருக்கு நம்ம போடுறதா இருந்தால் ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நான் குக்கரில் வேக போட்டுக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தாவே முட்டை நல்லா வெந்து வந்துடும் டைமும் சேவ் ஆகும் அதே போல் முட்டை வந்து தோல் உரிக்கும் போது உடையாமல் வரும் இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு கரத்துக்குரிய அளவு தான் சொல்கிறேன் ரெண்டு காஞ்சி மிளகாவை நான் முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா அறப்படும் அதுக்காக இது கூடவே ரெண்டு பல் பூண்டையும் சேர்த்து கூடவே வந்து ரொம்ப சின்ன துண்டு புளியை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு புளி ஏற்கனவே இது கொஞ்சம் கரைச்சிட்டேன் பட் கரைச்ச புளியில் மீந்த புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதே போல் சின்ன துண்டு வெல்லம் கொஞ்சமாக உப்பு இந்த அஞ்சையும் சேர்த்து நல்லா வந்து ரொம்ப மையவும் இல்லாமல் குரகுரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனிங்கன்னா மட்டும்தான் அதோடய சூப்பரான டெக்ஸ்சரில் அந்த வாசத்தோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தக்காளி இருக்கிறது தெரியாத அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறமா துருகுன கேரட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம் இதுலேயே நீங்கள் வந்து மாங்காய் இருந்தால் மாங்காவும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அடுத்து வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போது உரித்து வச்ச முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துப்போம் இந்த முட்டையும் இந்த மசாலும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதில் நல்லா ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு பொரிய சேர்த்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியான பொரியும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இப்போது இதில் கொஞ்சமாக மிக்சர் இருந்தால் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துனதுக்கப்புறமா இதை லைட்டாக ஒரு கலரு கலர் விட்டுட்டோம்னா நம்மளுடைய முட்டைகரம் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எதுவுமே நம்ம குக் பண்ணுறது இல்லை முட்டை ஒன்று தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டகரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்